பொதுக்காலம் 19 வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 31 இறை வசனங்கள் 1 தொடக்கம் 8 முடிய. மோசே தொடர்ந்து பின்வரும் வார்த்தைகளை இஸ்ரவேலர் அனைவருக்கும் கூறினார். அவர் சொன்னது, இன்று எனக்கு வயது 120, இனி என்னால் நடமாட இயலாது. மேலும் நீ யோர்தானை கடக்க மாட்டாய் என்று ஆண்டவர் எனக்கு கூறியுள்ளார். கடவுளாகிய ஆண்டவரே உன் முன் செல்வார். அவரே உன் முன்னின்று இந்த வேற்றினங்களை அழிப்பார். நீ அவற்றுக்கு உரியவற்றை உடைமையாக்கிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாகச் செல்வான். எமோரியரின் மன்னர்களான சீகோனுக்கும் ஓகுக்குக்கும் அவர்களின் நாட்டுக்கும் செய்தது போல, அவர்களை அழித்தது போல ஆண்டவர் அவற்றுக்கும் செய்வார். ஆண்டவர் அவர்களை உங்களிடம் ஒப்படைப்பார். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். வலிமை பெறு, துணிவு கொள், அஞ்சாதே, அவர்கள் முன் நடுங்காதே. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு முன் செல்பவர். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பின்னர் மோசே யோசுவாவை வரவழைத்து இஸ்ரவேலர் அனைவர் முன்னிலையிலும் அவரிடம் கூறியது, வலிமை பெறு, துணிவு கொள், இவர்களுக்கு கொடுப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் இந்த மக்களோடு நீ செல்ல வேண்டும். அதை இவர்கள் உரிமையாக்கிக் கொள்ளுமாறு செய்ய வேண்டும். ஆண்டவரே உனக்கு முன் செல்வார். அவர் உன்னோடு இருப்பார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். அவர் உன்னை கைவிடவும் மாட்டார். அஞ்சாதே, திகைக்காதே. ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 வசனங்கள் 1-5 வரை மற்றும் 10-14 வரை. அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளைகளைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று வழி தவறி அழைந்தால் அவர் 99 ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வழி தவறி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா? அவர் அதை கண்டுபிடித்தால் வழி தவறி அலையாத 99 ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்திப்போம். கடவுளின் பார்வையில் ஒவ்வொரு மனிதனும் மதிப்பு மிக்கவனே என்று இயேசு கற்பிக்கின்றார். எனவே நாம் இச்சிறு யோருள் ஒருவரையும் இழிவாக கருதலாகாது.
இங்கே சிறியோர் என வரும் சொல் சிறு பிள்ளைகளை மட்டும் குறிக்காமல் கிறிஸ்துவில் விசுவாசம் கொள்வோர் அனைவரையும் குறிக்கலாம். அதுபோலவே சமுதாயத்தால் தாழ்ந்தவர்கள், மதிப்பு குறைந்தவர்கள் என கருதப்படுகின்ற அனைவரையும் குறிக்கலாம். இப்பின்னணியில் நாம் எந்த ஒரு மனிதரையும் இழிவாக கருதல் கூடாது என இயேசு கூறுவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளின் அன்புக்கும் பராமரிப்புக்கும் உட்படுவோர் எல்லா மனிதரும் என்பதால் நாமும் கடவுளின் பார்வையை நமதாக்கி எல்லா மனிதரையும் மாண்புடையோராக ஏற்று போற்றிட அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு நாம் செயல்படும் போது உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்னும் வேறுபாடுகள் மறைய நாம் உழைப்போம். சிறு குழந்தைகள் பெரியோரை சார்ந்து வாழ்வது போல நாமும் கடவுளிடத்தில் முழு விசுவாசம் கொள்வோம். மேலும் சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் என்று இயேசு கூறியதை நாம் கருத்தில் கொண்டு செருக்கு நீக்கி உண்மையான மன தாழ்ச்சியுடையோராய் கடவுளை அணுகிச் செல்வோம். இந்த மனநிலை நம்மில் உருவாகும் போது நம் இறை விசுவாசம் ஆழமாக்கப்படும். மன்றாடுவோம். இறைவா, நீரே எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வருகின்றீர் என உணர்ந்து நன்றியோடு வாழ்ந்திட அருள் தாரும். மற்றவர்களையும் அன்போடு மாண்போடு நடத்தும் மனிதர்களாக வாழும் வரத்தை எமக்கு தாரும். ஆமென்.